எப்படியே உங்ககிட்டலாம் பேசுறதுக்கு எனக்கு நேரம்லாம் இல்ல, எனக்கு 1000 ஜோலி கிடக்கு, உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. ஏமோ கோச்சிக்காதமோ. எட்டியே உன்னை குக்கர் தானாடி இறக்கி வைக்க சொன்னேன், அந்த சின்ன வேலை கூட உன்னால செய்ய முடியாதோ? ஏமோ நான் என்னமா செய்ய, என் ஃப்ரெண்ட் பூ மாதிரி போன் அடிச்சா. எட்டியே சமையல் ரூம்ல எதுக்கடி போன் வேண்டி கிடக்கு? ஏமோ நீ வேணா பாருமோ, உன் கண் முன்னாடியே போனை சுவிச் ஆஃப் பண்றேன். போனை சுவிச் ஆஃப் பண்ணியாச்சு, என்னமோ இப்ப உனக்கு ஹாப்பி தானே? போதும், நீ போய் சவுடார சோப்பால உட்காந்துக்க, நான் சோத் தள்ளி கொண்டு தாரேன், அதை தின்னுட்டு நல்லா பண்ணி மாதிரி படுத்து தூங்கு, என்ன சரியா? ஏமா இப்படி ஏசுறா? ஏய் ஓவரா ஆக்டிங் கூடாதடி, இவனுங்க நடிப்புக்கு ஆஸ்கார் விருதே கொடுக்கல மாட்டேக்கே, என்ன நடிப்பு நடிக்கிறாளுங்க? அம்மாடியோ எம்மோ எம்மோ. ஏய் என்னடி வேணும் உனக்கு? வேலை வேண்டும் தாயே, வேலை வேண்டும். சரிடி இந்த கரண்டி செத்த நேர கிண்டிட்டு நான் வாரேன். எட்டியே கொடுத்த வேலையை ஒழுங்கா செஞ்சு விட்டுடி, இதுலயும் ஏதோ குளறு பிடி செஞ்சு வச்சிடாத சரியா? சரி சரி, இத கிண்டனும் அவ்வளவுதானே? லஜக் மொஜக் இருக்கா? எட்டிய வல்ல ஏதாச்சும் குறும்பு பண்ணி நச்சுக்கோ, உன்ன இந்த கரண்டியாலதான் அடிப்பேன். எங்க அடி பாப்போம்? யாய் வேணாடி அடிச்சு புடுவேன். அடிச்சுதான் பாறேன். யா என்னடி நீ அடிக்கிற வரைக்கும் என் கைய என்ன பழம் படிச்சிட்டு இருக்கும் நினைச்சியோ? எட்டிய வல்லி கரண்டி விடுடி, ஆத்த பார்த்தானா யசுவ? யாய் இந்த கரண்டியால உன்னை அடிக்காம விட மாட்டேன்டி. எட்டிய கரண்டி விடுடி, நான் சமைக்கணும். எட்டியே உனக்கு சமையல ஏபிசிடி கூட தெரியாது, நீ சமைக்க போறியோ? தூர போடி குருவி கூடு மண்டி விட்டா. இந்தாரி உன் கரண்டி பிடிச்சுக்கோ, அச்சச்சோ ஸ்லிப் ஆயிருச்சே. தண்ணிகளா நான் வந்துட்டேன். ஆஹா கரண்டி ஆத்தா மேல விழ போகுதே, நான் என்ன செய்ய? இம்மோ சாரி மோன தெரியாம போட்டுட்டமோ. எட்டியே உங்களை, ஏய் யாரடி கரண்டி ஏமாளத்துக்கு போட்டது? இவதான். எட்டியே வள்ளி யாண்டி போய் சொல்றா, நீதானே கரண்டி தூக்கி போட்டா? எட்டியே நீதானடி முதல்ல கரண்டி வச்சு என்ன அடிக்க வந்தா? ஏய் நான் சும்மா விளையாட்டுக்கு பண்ணேன்டி. அப்ப நானே விளையாடுதா பண்ணேன், சரியா போச்சு போடி. எட்டியே சமையல் ரூம்ல அடி சண்டை போட்டு நாரிட்டு கிடக்கிய, வெளியே போங்கடி முதல்ல. எட்டியே வள்ளி எல்லாம் உன்னாலதாண்டி. எட்டியே நான் என்னடி பண்ண, நீதானே என்ன கரண்டி வச்சு அடிக்க வந்தா? ஏய் யாண்டி சண்டை போட்டுட்டு இருக்கிய, வந்தனா தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். இமோ இமோ என்னமா செய்ய போறா? வடச்சுடுறதுக்கு மாவு அரைக்க போறேன். ஏமோ இந்த மிக்ஸி அரைக்கிற வேலையை யாயிட்ட குடுமோ, நான் கச்சிதமா முடிச்சு போடுவேன். எட்டியே நான் மட்டும் இந்த வேலையை வாங்கிட்டு கொடுத்தனச்சுக்கோ, நீ வேலையை செஞ்சு முடிக்க மாட்டா, மிக்சியே சோழி முடிச்சிருவா. ஏமோ ஏமா அப்படி சொல்றா? சரி நம்ம ஆத்தா கஷ்டப்பட்டு வேலை செய்யறவளே, அவங்களுக்கு செத்த ஒத்தாசையா இருக்கலாமேனு நினைச்சேன், அதுக்கு ஏமா யாசுறா. சரி கண்ணே அழாத. ஏமோ ஏமாந்துறதமோ, அவ ஐஸ் மலைய தூக்கி உங்க மண்டையில வக்கா. எட்டியே அவளை பாருடி, இந்த சின்ன வயசுல பக்குவமா ஆத்தாக்கு ஒத்தாசைக்கு சமையலுக்கு வாரீங்க. நீ கழுத வயசு ஆகுது, இன்னைக்காச்சும் சமையல் கட்டுல தலை வச்சு படுத்திருக்காடி. ஏமோ சமையல் ரூம்ல எதுக்குமா தலை வச்சு படுக்கணும், பெட்ரூம்ல தானே படுக்கணும். எட்டியே முதல்ல எதை சொன்னாலும் இந்த கவுண்டர் போடுற வேலையை நிறுத்துறே, வாழ்க்கையில உருப்பட்டுருவா. வலிக்குதே ஏமோ, அம்மா அடிச்சா. எட்டி வள்ளி ஏமோ ஏமோ பாருமோ, அவ அளவு காட்டுறா. அடேங்க அப்பா என்ன நடி நடிக்கிறா? சுக்கி கண்ணு அவ கிடக்காமா, நீ மிக்சி ஆன் பண்ணு. சரிம்மா. எட்டி கண்ணு உனக்கு மிக்சி ஆன் பண்ண தெரியுமல? சண்டை வேற வழி இல்ல, மலர்ந்து சமைச்சிட வேண்டியதான்.
சபாடி, ஒரு வழியா சமைச்சு முடிச்சாச்சுடா சாமி. ஒரு மூணு நாளுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுங்கறத மறந்துட்டியா என்ன? யா என்னடி நடந்துச்சு சொல்லு. மேலே பார். ஆ ல ல ல ல ல ல ல ல. ஆ ல ல ல ல ல ல ல ல ல. அடேய் காக்கா கூட்டங்களே, எதுக்குளே எங்க வீட்டு மொட்டை மாடியில நிக்கிய? தூர போங்களே. சூ சூ சூ. இமோ இமோ யாமா எல்லா காக்காய் விரட்டறா. எடியே நிறைய காக்கா நம்ம வீட்டு மொட்டை மாடியில இருந்து கத்துச்சுனா சொந்தக்காரங்க வருவாங்கன்னு அர்த்தம் முடி. அதான்டி எல்லாத்தையும் தரச்சி போட்டேன். இமோ சொந்தக்காரங்க வந்தா என்னமோ? ஏதே சொந்தக்காரங்க வந்தா என்னவா? எட்டியே அவங்களுக்கு யாரடி சோறாக்கி போடுறது? அவங்க அத்தனை பேருக்கும் நான் சோறாக்கி போடுறதுக்கு நான் என்ன மிஷினா இல்ல ரோபாவா? இதுதான் நடந்துச்சு. ஏனமா ஞாபகம் இருக்கா? யா அது அறியாத வயசுடி, ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். ஓஹோ அறியாத வயசா, சரி சரி. யா என்னங்கடி என்ன கேள்வி கேக்குறியா? இல்லங்கடி நான் தர சோத்தை கொண்டு போய் காக்காய்க்கு வைங்க, அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு சோறு. என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சுது. இந்தாங்கடி இந்த சோத்தை கொண்டு போய் காக்காய் கச்சிட்டு வந்துருங்க. இமோ என்னமோ காக்காய்க்கெல்லாம் ஓட வச்சிருக்கா, ஆனா நீ பெத்த மகளுக்கு ஒரு வடை கூட தர மாட்டேங்கிறியம்மா. ஏம்மா? டேய் முதல்ல காக்கா சாப்பிட்டுண்டே, அப்புறமேட்டு உனக்கு தாரேன். ம் ம் சரி சரி. யாய் பார்த்து கொண்டு போங்கடி, கீழே போட்டு மறத்தி போடாதியே. சரி ஆத்தா சரி. ஹா இவளுங்க இந்த வரையாச்சும் சரியா செஞ்சு முடிப்பாளுங்களா? எட்டிய வல்ல இந்த சோத்த எங்கடி வைக்கிறது? ஆ என் தலைமலை வை. ஆ சரிடி. ஏய் ஏய் யாத்தியா உயிர் வாங்குற, அந்த திண்டுல வைடி. வச்சாச்சு. எட்டிய வல்ல காக்கா வருமாடி? ஆ வரும் தான் நினைக்கேன், செத்த நேரம் காத்திருப்போண்டி. ம் சரிடி. ஏ என்னடி இன்னும் காக்காயை காணோம்? அடே மக்குகளா, இமோ நீயா? எடே திண்டுல சோத்த வச்சா மட்டும் காக்கா வந்துருமோ? காக்கானு கத்துங்கடி. யாது காக்கானு கத்துனுமா? இமோ போமோ, அதெல்லாம் என்னால முடியாது. பக்கத்து வீட்டுக்காரங்களா என்ன பாத்து விடுவாவ, அப்புறம் எனக்கு பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் வந்துடும். பிரஸ்டீஜ். எடியே உங்களுக்கு வடையும் பாயசமும் வேணும்னா கத்துங்க, இல்லைன்னா என்னடியே போங்க, நான் வாரேன். எடிய வள்ளி நீயே கத்துடி. போடி நீ கத்த, எதுக்கு என்ன கத்த சொல்றா? சாரி ஃப்ரெண்ட்ஸ், மீதி கதையை நாம அடுத்த பாட்டுல பாப்போம். அது வரைக்கும் பாய்.